ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே குர்ஆன் விரிவுரையாளர்களை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம் இதுவரை நாம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஆகிய மூன்று நபித்தோழர்கள் இந்த மூன்று நபித்தோழர்களும் குர்ஆன் விரிவுரையில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் மக்களுக்கு எவ்வளவு செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள் குர்ஆன் தொடர்பாக அதனுடைய விரிவுரை தொடர்பாக எவ்வளவு செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் நான்காவதாக அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள் மார்க்கத்திலும் குறிப்பாக குர்ஆனுடைய தஃப்சீர்களிலும் குர்ஆனுடைய விரிவுரைகளிலும் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்துல்லா இப்னு உமர் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் தான் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்க தன்னுடைய தந்தை மக்காவில் வச்சு இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுடைய தந்தையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவராக அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சிறிய வயதாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய தந்தையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இரண்டு போர்க்களங்களில் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் வயதின் காரணமாக அவர் 15 வயதிற்கு குறைவாக இருந்த காரணத்தினால் பத்ர் போர்க்களத்திலும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அதே மாதிரி உஹுத் போர்க்களத்திலும் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டார்கள் இந்த இரண்டு போர்க்களங்களை தவிர மற்ற எல்லா போர்க்களங்களிலும் இவங்க என்ன செஞ்சாங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க மதீனாவுடைய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இவங்க இருந்திருக்கிறாங்க குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இவங்க அந்த மதீனாவில் தங்கி இருந்து ஒரு ஆசிரியராக அவங்க என்ன செஞ்சாங்க தங்கி இருந்தாங்க இவங்க இவங்களுடைய வயது கிட்டத்தட்ட ஹிலாஃபத் அப்துல்லா இப்னு மலிக் இப்னு மர்வான் அவர்களுடைய ஆட்சி காலம் வரை அப்துல்லா இப்னு மலிக் இப்னு மர்வான் அவங்களுடைய ஆட்சி காலம் வரை இவங்களுடைய வயது என்ன செஞ்சு இருந்துச்சு ஹிஜிரி 73வது ஆண்டு தான் இவங்க என்ன செஞ்சாங்க மரணம் அடைஞ்சாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட கொஞ்ச நாட்களிலேயே இவங்க என்ன செஞ்சாங்க இறந்து போனாங்க என்பது தான் வரலாறுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பிரத்யேகமாக ஒரு சில செய்திகளை சொல்லலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா நடைமுறைகளையும் இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல போய் சிறுநீர் கழித்தால் இவர்களும் அதே இடத்துல போய் என்ன செய்வார்கள் சிறுநீர் கழிப்பார்கள் அது மார்க்க அளவில் பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்றாலும் நபி அவருடைய ஒவ்வொரு வழிமுறைகளையும் அவர் பேணி அதை பாதுகாத்து மனதிலே இருத்தி அந்த இடத்துல போய் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே மாதிரி தான் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க பிரயாணத்தில் போகும்பொழுது ஒரு மரத்து அருகாமையில் போய் ஒரு மரத்தினுடைய கிளையை என்ன செய்கிறாங்க ஆட்டி விடுறாங்க தோழர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் இந்த கிளையை ஆட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மரத்துக்குள்ள வந்து தான் இந்த மரத்தினுடைய கிளையை ஆட்டி விட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி நபி அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் பின்பற்றக்கூடியவர்களாக இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபித்னாவுடைய காலகட்டங்களில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அதேமாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரியான ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க எல்லாத்தையுமே விட்டு
இவங்க ஒதுங்கி இருந்தாங்க. ஒதுங்கி இருந்த நபி தோழர்கள் இவர்களும் மிக முக்கியமான ஒருவர் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இவங்க ஒரு சிறந்த ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவராகவும் ஆசிரியராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. இவர்களிடம் பாடம் படித்தவர்கள் தான் இவருடைய மகனார் சாலிம். இவருடைய மகனார் சாலிம், அந்த சாலிம் வேற, அதாவது சாலிம் மௌலா ஹுதைஃபா இந்த பால்குடி சம்பவத்தில் வருவார், அந்த சாலிம் ரலியல்லாஹு அவங்க வேற. அவங்களுடைய ஒரு நினைவாகத்தான் இவங்களுக்கு கூட சாலிம் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று என்ன செய்வாங்க வரலாறுல சொல்லுவாங்க. அப்போ அந்த சாலிம் இவங்களுடைய மகன் சாலிம் அவங்கள்ட்ட தான் படித்தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அடிமை நாஃபியா அவங்களும் என்ன செஞ்சாங்க, இவங்கள்ட்ட தான் படித்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஹதீஸுகளில் பார்த்தீங்கன்னா சாலிம் மௌலா நாஃபியா இப்படிலாம் என்ன செய்யும் வரும் ஹதீஸுகளை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தாபியன்களில் மிகப்பெரிய ஒரு தாபியாக கருதப்படுகின்ற சாயிது பின் முசையப் ரவி ரஹ்மஹுல்லாஹி அவர்களும் இவங்கள்ட்ட தான் என்ன செஞ்சாங்க பாடம் படித்தாங்க. இவங்க சாயிது பின் முசையப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மஹுல்லாஹி இவங்க சொல்கிறாங்க, மதீனாவில் இவங்க இறந்த அன்று, அதாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்த அன்று இவங்க தான் மிக சிறந்தவர்களாக அன்று தினம் இருந்தாங்க என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மேலும் சொல்லும்போது வக்கான முஃப்தில் மதீனா, இவர் மதீனாவுடைய முஃப்தியாக இருந்தார் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பாத ஜெயித் பின் சாபித், ஜெயித் பின் சாபித் என்ற ஒரு நபித்தோழர், இவங்களும் மிக சிறந்த ஒரு பெரிய மார்க்க அறிஞர் உலமாவு சஹாபா. அந்த உலமாவு சஹாபாக்கள் இந்த சயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க மதீனாவில் ஒரு முஃப்தியாக திகழ்ந்தாங்க என்று என்ன செய்கிறாங்க இவங்க சயித் பின் முசையப் ரஹிமஹுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்க சட்ட வல்லுநராக மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இவங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. பெரிய பெரிய நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், பெரிய பெரிய தாபீன்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் ஒருவர் மார்க்க தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் இவர் எவ்வளவு மார்க்க அறிவு பெற்றவராக இருந்திருப்பார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அதிகம் தெரிந்து வைக்கக்கூடியவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நிறைய தெரிந்து வைத்திருந்தார். நிறைய செய்திகள் இவருடைய அறிவித்த செய்திகள் ஹதீஸ் கிதாபுகளில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்றாலும் ஹதீஸை அறிவிக்கின்ற விஷயத்தில் மிகவும் பேணுதல் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் பேணுதல் உள்ளவங்களாக இருந்தாங்க. எது மிக உறுதியாக தெரியுமோ அதை மட்டும் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. என்ன பேணுதல் அவங்களுடைய வரையத்தை என்ன செய்யுது இதில் காட்டுது. அதனால தான் ஹதீஸுகளை மிக குறைவாக என்ன செஞ்சிருக்காங்க அறிவித்து, நிறைய தெரிந்திருந்தாலும் மிக குறைவான ஹதீஸுகளை அறிவித்தாங்க. அதற்கு காரணம் இதுதான். அதே மாதிரி தான் தப்சீர் துறையிலையும் இவங்களுக்கு நிறைய செய்திகள் தெரிந்திருந்தாலும் இவங்க என்ன செஞ்சாங்க இவங்களும் குறைவாகத்தான் அறிவிக்கக்கூடியவங்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு நாள் வந்து என்ன செய்றாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு ஆயத்தை தொடர்பாக ஒருவர் வந்து என்ன செய்றாரு கேட்கிறார், அலம் யரல்லதீன கஃபரு, காஃபிரான மக்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அன்ன சமாவாதி வல்லார்ல காணத்தா ரத்துக்கன் ஃபஃபத்தக்கனாகுமா, வானம் பூமியும் இணைந்திருந்தன அதை நாங்களே பிரித்தோம் என்ற ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க என்று என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. அவன் வந்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இது இலா தாலிக ஷேக் ஃபஸ் அல்ஹு, அங்கே ஒரு ஷேக் இருக்கார் அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சும்மா சொன்னாங்க தால் வா ஃபஅக்பிர்னி மாகால், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எனக்கு நீ அறிவிக்கணும், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எனக்கு நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபதஹப இலா இப்னு அப்பாஸ் ஃபஸஅலஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவர் போனார், அவர் அங்கே என்ன செஞ்சார் கேட்டார், கேட்டதுனா ஃபகால் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க அதற்கான விளக்கத்தை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, வானம் பூமி இணைஞ்சிருந்துச்சுன்னா வானம் மழை பொழியாத வானமாக என்ன செஞ்சு இருந்துச்சு, பூமி வந்து எதையும் விளைவிக்காத எதையும் முளைக்காத ஒரு பூமியாக என்ன செஞ்சு இருந்துச்சு, நாங்களே என்ன செஞ்சோம் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வச்சோம் என்று ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறாங்க கொடுக்குறான்.
அப்ப வந்து என்ன அந்த அந்த மனிதர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வராங்க ஃபஅக்பரஹு வந்து என்ன செய்றாங்க செய்தி அறிவிக்கிறான் ஃபகால இன்ன இப்னு அப்பாஸ் கத் ஊத்திய இல்மன் அப்பதான் சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கறாங்கல அவர் ஒரு பெரிய கல்வி வழங்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க ஏற்கனவே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நம்ம நினைஞ்சிருக்கோம் பார்த்திருக்கிறோம் அந்த மேலும் இந்த செய்தி அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு உடைய கல்வி ஞானத்தை எடுத்து காட்டுது அதுலேயும் குறிப்பாக தன்னுடைய தன்னிடம் ஒருவர் வந்து என்ன செய்கிறார் ஒரு மார்க்க சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறாரு குரான் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கிறாரு இன்றைக்கு நம்ம இடத்துல வந்து நம்ம ஒரு ஆலிமாக மக்களிடத்தில் அறியப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம இடத்துல வந்து ஒருவர் கேள்வி கேட்கிறாருன்னா நம்ம என்ன செய்வோம் அது பதில் சொல்லத்தான் ஏதாவது ஒரு பதில் சொல்லத்தான் நம்ம நினைப்போம் பார்த்து சொல்கிறோம் என்று கூட நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அங்கே வந்து என்ன செஞ்சிடும் நம்முடைய பிரஸ்டீஜ் அங்கே வந்து முன்னால் வந்து நிற்கும் அப்போ நான் எனக்கு தெரியலை நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு செய்தியை சொல்லிடுவோம் சொல்லிட்டு வல்லா வாழும் வேற என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ பேணுதலாக வந்து இது காட்டுது இதை 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 வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க மிகவும் பேணுதல் உடையவங்களாக இருந்தாங்க அவங்க தெரிந்தாலும் அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க என்று என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இப்படி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்படி எல்லாம் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்படி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்படி மிக பேணுதல் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால தான் தப்சீர் துறையில் அவருடைய அறிவிப்பு குறிப்பாக 200-300 வரை தப்சீர் இதில் வந்து அவங்களுடைய அறிவிப்புகள் வந்து 200-300 வரை என்ன செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களும் ஒரு தப்சீர் ஆசிரியராக மதீனாவில் அறியப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் என்ன செய்ய முடிகிறது அறிய முடிகிறது எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இன்னொரு குரான் விரிவுரையாளரை பற்றி நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு